தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நவதானியம் மூன்றே நாளில் எப்படி வளர்ப்பது அதை பற்றி பார்ப்போம். நவதானியம் வாங்கிக்கலாம், வீட்டில் உள்ள பொருட்களையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு ஆற்றுல உள்ள மணல் போட்டால் நல்லா வளரும். அதனால் நம்ம வந்து ஆற்று மணலையும் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் நிலத்தில் உள்ள மணல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒரு ரெண்டு ரவுண்டுக்கிட்ட நம்ம பரப்பிக்கலாம். நவதானியம் வந்து வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து, பாசிப்பயிறு, எள்ளு, கொள்ளு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, கோதுமை, சோளம், இது எல்லாமே போட்டு நம்ம செய்யலாம். வெளியில் வாங்க முடியாதவங்க, வீட்டில் கிராமத்தில் இதெல்லாம் எப்போவுமே இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். நம்ம இதை கூட எடுத்து நம்ம முளைப்பயிறு போடலாம். நான் இது போல் உள்ள எங்கள் வீட்டில் உள்ள ஒரு சில பொருளை எடுத்து தான் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து வயலில் உள்ள மணல் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டுட்டேன். ரெண்டாவதாக வந்து ஆற்று மணல் போட்டுக்கிட்டேன். ஆற்று மணல் ஒரு லேயர் போட்டேன். இது பார்த்திங்கன்னா ஊற வச்ச பயிறு. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து பயிரை ஊற வச்சிடணும். அடுத்து மறுநாள் ஃபுல்லாக அந்த தண்ணியை வடிகட்டிடணும். வடிகட்டின பிறகு இது போல் மொளை கட்டிடும். மொளை கட்டின பிறகு நம்ம அப்படியே அப்படியே அந்த மணலில் வந்து பரப்பி விடணும். அப்படியே பரப்பி ஃபுல்லாக அப்படியே கேப் விடாமல் நம்ம வந்து அது ஃபுல்லாக போட்டுடணும். அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நல்லா நெருக்கமாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம பார்வைக்கு அழகாக தெரியாது. அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவு நல்லா ஃபுல் ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நம்ம அதை நெருக்கமாக போடுறது நல்லது. இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். உளுந்து, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கடலை, நிலக்கடலை, எள்ளு, கொள்ளு, இதெல்லாம் தாங்க இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சோளமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது போல் ஒரு ஏதாவது பாத்திரம் வச்சு அதை மூடிடணும். மூடிட்டு கொஞ்சம் காற்று போகிற மாதிரி அதை கொஞ்சம் ஓப்பனில் வைக்கணும். அப்போ தான் அது வந்து வளர்ந்து வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, இது வந்து முத நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள் நான் மொளை கட்டி போட்டதோடு மூணாவது நாள் இந்த பயிறு வளர்ந்துருக்கு. இவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருச்சு. மூன்றாம் நாள் காலையில் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தளவுக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்பப்போ தண்ணி தெளித்து விடணும். ஒரு நாளைக்கு நம்ம இரண்டு முறைனாலும் தண்ணி தெளித்து விடணும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.